தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது இப்படி நான் எழுதி போட்ட உடனே இது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இதுதான் உள்வாங்கிறது. இது நான் எழுதி போட்டால் இது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் ஏதும் கிடையாது. இப்போ அதுவே அரபியில் ஒரு எழுதி இப்போ எழுதி எழுதி போட்டேன்னா தெரியுமானா? தெரியாது. அப்போது முதல் ஸ்டெப்பு இந்தென்ன எழுத்துக்களுக்கு அரபியில் என்ன மாடல் கொடுக்குறாங்க அதுதான் நமக்கு வேணும் இல்லையா? நமக்கு தெரிந்த உச்சரிப்புகள் தான், தெரியாத உருவங்கள். பா தெரியும், தா தெரியும், ஆ தெரியும், மா தெரியும், ஆனால் அரபியில் எப்படி வருதுன்னு தெரியாது. அவ்வளோதான், மொழியை புரியறதுக்கான போராட்டம் தான் இது. ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஆள் தான், ஆனால் இன்னும் நேரில் பார்க்கல. ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால், இந்த வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கெலாம் வந்ததுக்கப்புறம் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க வெளியே வெளியூர்களில், ரொம்ப நெருங்கி வந்து இன்பாக்ஸ்லாம் பேசுவோம், ஆனால் முகம் பார்த்துருக்கவே மாட்டோம். இப்போ ஒரு இடத்துல சந்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்து ஒரு 5 பேர் வர்றாங்க, அதில் அவரும் இருக்கிறாருனா கண்டுபிடிக்க முடியுமானா? முடியாது. ஆனால் நம்முடைய மனசில் ஒரு கற்பனை இருக்கும், அவர் அவரோட என்ன படிச்சிருக்காரு, என்ன ஜாப் பண்ணுறாரு, அவருடைய மென்டாலிட்டி என்ன, நம்மளோட எப்படி நெருங்கி பேசியிருக்கிறாரு, இதையெல்லாம் வச்சு அவருடைய குரல், அவருடைய பேச்சு மாடல், ஸ்டைலு, ஆட்டிடியூட் எல்லாம் வச்சு நாம் ஒரு உருவம் கற்பனை பண்ணிக்குவோம். அது மனிதனுடைய இயல்பு. இவர் இப்படி இருப்பார், என்னை கூட நிறைய பேர் நேரில் பார்த்தவங்க கேட்டுக்காங்க, என்ன வெள்ள வெளில அழகாக இருப்பீங்கன்னு நினச்சோம், இப்படி இருக்கீங்கம்பாங்க. அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினச்சிக்கிறது. இப்போ நமக்கு வந்து ஆளை தெரியாது, ஆளை மட்டும் தெரியாது, மற்ற எல்லாம் தெரியும். மா அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மா ஞாபகம் வந்துடும், இங்கிலீஷில் எம்இன்னு போட்டால் மாங்கிறது ஞாபகம் வந்துடும். அரபியில் மா எப்படி வருது அதை மட்டும்தான் இங்கே கற்றுக்க போகிறோம்.